வணக்கம். இந்த கொரோனா பேரிடரிலிருந்து நம்மை காப்பதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஊரடங்கில் மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி வீட்டு உரிமையாளர்களிடம் தனது வீடுகளில் குடியிருப்பவர்களிடமிருந்து கட்டாயமாக வாடகையை வசூல் செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தியிருக்கிறது. இருந்தாலும் கூட பல இடங்களில் இந்த வாடகை கேட்டு மிகப்பெரிய அளவில் தொந்தரவு செய்யும் நிகழ்வுகள் நடந்த வண்ணம் இருப்பதாக செய்திகள் வருகிறது. 2 நாட்களுக்கு முன்பு கூட கரூரில் ஒரு கூலி தொழிலாளியை வாடகை தரவில்லை என்ற காரணத்திற்காக வீட்டு உரிமையாளர் வீட்டிலிருந்து வெளியேற்றி அவர் சாலைகளில் தஞ்சமடைந்து அதன் பின்பு காவல்துறையினரால் அந்த வீட்டு உரிமையாளரிடம் அறிவுறுத்தப்பட்டு மீண்டும் அந்த வீட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளார். இப்போது வாடகை சட்டங்கள், வாடகை சம்பந்தமான சட்டங்கள் இப்பொழுது சென்ற வருடம்தான் மாற்றி அமைக்கப்பட்டது. முன்பு பார்த்தோம் என்று சொன்னால் வீட்டில் குடியிருப்பவர்களுக்கு சாதகமாக மட்டுமே அந்த சட்டங்கள் இருந்து வந்தன. இப்பொழுது வீட்டு உரிமையாளர்களுக்கும் பலவிதமான உரிமைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதை யாரும் மறுக்க முடியாது. இருந்தாலும் கூட அதில் ஒரு வாடகை ஒப்பந்தம் முடிவுக்கு வரும்பொழுது, முடிவுக்கு வராத பட்சத்தில் எந்தெந்த சூழ்நிலைகளில் எல்லாம் ஒருவரை, தன் வீட்டில் குடியிருப்பவரை ஒரு வீட்டு உரிமையாளர் வீட்டிலிருந்து வெளியேற்றலாம் என்கின்ற விஷயங்கள் இருக்கின்றன. உதாரணமாக வீட்டை வந்து அவர் இதோடு ஒரு இல்லீகல் சட்டத்திற்கு புறம்பான காரியங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது, வீட்டை உள்வாடகைக்கு விடும் பொழுது, அல்லது அந்த வீட்டு உரிமையாளருக்கு அவசியமாக அந்த வீடு தேவைப்படுகின்ற பட்சத்தில், அப்படியெல்லாம் சில சூழ்நிலைகள் இருக்கிறது. இந்த சூழ்நிலைகள் இருக்கும்போது தான் வீட்டு உரிமையாளர் வீட்டில் வசிப்பவரை வெளியேற்ற முடியும். அதில் வாடகை சம்பந்தமான விஷயம் என்று வரும்பொழுது 2 மாதங்கள் வாடகை தராத பட்சத்தில் வாடகை தாருங்கள் என்று வீட்டு உரிமையாளர் எழுத்துப்பூர்வமான நோட்டீஸ் அனுப்பிய பிறகு அதிலிருந்து ஒரு மாதம், ஸோ 3 மாதங்கள் வாடகை தராத பட்சத்தில் ஒரு வீட்டு உரிமையாளருக்கு வீட்டில் குடியிருப்பவர்களை வெளியேற்றுவதற்கான உரிமை வந்து விடுகிறது. இது புதிய சட்டம், 2019 வந்த புதிய சட்டம். அப்பொழுது கூட எந்த சூழ்நிலையிலும் வலுக்கட்டாயமாக சட்டத்திற்கு புறம்பாக வெளியேற்றுவதற்கான உரிமை கிடையாது. நீதிமன்றத்திற்கு சென்று முறையாக வழக்கு தொடுத்து அதன் பிறகுதான் வீட்டில் குடியிருப்பவர்களை நான் சொன்ன இந்த சூழ்நிலையை கூட வெளியேற்ற முடியும். அப்படி நீதிமன்றத்தை முறைப்படி அணுகாமல் நேரடியாக சென்று வீட்டில் குடியிருப்பவர்களுக்கு தொந்தரவு அளிப்பதோ, அல்லது சட்டப்பூர்வமான சில சட்டத்திற்கு புறம்பான சில முறைகளில் அவர்களை வெளியேற்ற முயற்சி செய்வதோ தண்டனைக்குரிய குற்றங்கள், அதாவது எந்தெந்த மாதிரியான வழிமுறைகள், வன்முறை பிரயோகங்கள் அவர்கள் மீது பயன்படுத்தப்படுகிறதோ அதற்குண்டான சட்டப்பிரிவுகளில் அவர்களுக்கு தண்டனை அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. சரி, இதெல்லாம் சாதாரண சந்தர்ப்பங்களில், சாதாரண சூழ்நிலைகளில். இப்பொழுது ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உலகமே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடரை சந்தித்து கொண்டிருக்கிறது. இது தமிழகத்திற்கான ஒரு பிரச்சனையோ அல்லது இந்தியாவிற்கான ஒரு பிரச்சனையோ இல்லை, மாறாக மனித குலத்திற்கே ஒரு பிரச்சனை. மனித குலத்திற்கே ஒரு பிரச்சனையை மனிதர்கள் அனைவரும் மனதால் ஒன்றிணைந்து இந்த பிரச்சனையை எதிர்கொண்டு கொண்டிருக்கும் போது நம்மிடம் சில மனிதாபிமானங்களை இயற்கை எதிர்பார்க்கிறது. இந்த சூழ்நிலையில் வீட்டில் குடியிருப்பவர்களை, ஒரு நடுத்தர வர்க்கத்தினரை, கூலி தொழிலாளிகளை, அல்லது சிறு தொழில்களை செய்பவர்களை இந்த ஊரடங்கால் நேரடியாக பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற குடும்பங்களை வெளியேறச் சொல்லி வற்புறுத்துவது என்பது நிச்சயமாக ஒரு மனிதாபிமானமற்ற செயல். அதை செய்வது என்பது முதலில் நம் தர்மத்திற்கு எதிரானது, அதாவது நமது அறத்திற்கு எதிரானது. அதை நாம் அனைவரும் இயேசுவோ, அதாவது வீட்டு உரிமையாளர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். தர்மம் அறம் தாண்டி இப்பொழுது சட்டப்பூர்வமாகவும் ஊரடங்கு அமலில் இருக்கும் பொழுது அரசாங்கம் கூறுகின்ற அறிவுறுத்தல்களை மீறி
இதுபோன்று சட்டத்திற்கு புறம்பாக வீட்டில் இருப்பவர்களை வீட்டில் வசிப்பவர்களை வீட்டு உரிமையாளர் வெளியேற்றும் போது இந்திய தண்டனை சட்டம் 188 படியும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ சட்டபூர்வமாக பார்த்தோம் என்று சொன்னால் 3 மாதங்களுக்கான வாடகையை மட்டுமே அட்வான்ஸாக முன்பணமாக வீட்டு உரிமையாளர்கள் வாங்க முடியும். ஆனால் பல இடங்களில் குறைந்தபட்சம் 6 மாத வாடகையிலிருந்து 10 மாதம் 12 மாதம் வரை வாடகை பணம் என்பது முன்பணமாக அட்வான்ஸாக வாங்கப்படுகிறது. ஆக இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு 2 மாதங்கள் அல்லது அதிகபட்சம் 3 மாதங்கள் ஒரு நடுத்தர கூலி தொழிலாளி அல்லது இந்த ஊரடங்கால் பொருளாதார ரீதியாக நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு குடும்பங்களிடமிருந்து வாடகை வாங்குவதை ஒத்திவைப்பதை பற்றி வீட்டு உரிமையாளர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இப்போ வீட்டு உரிமையாளர்கள் பக்கமும் சில பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த வாடகையை நம்பி சில செலவுகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நகரப்புறங்களில் இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை, அந்த வீட்டை அடமானம் வைத்து அவர்கள் கடன் வாங்கியிருப்பார்கள் அல்லது கடன் வாங்கி அந்த வீட்டை கட்டியிருப்பார்கள். இந்த வீட்டு வாடகை பணத்தை கொண்டு மட்டுமே அந்த இஎம்ஐ என்று சொல்லப்படுகின்ற அந்த தவணையை கட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருப்பார்கள். அதற்காகத்தான் அரசாங்கம், மத்திய அரசாங்கம் அனைத்து கடன்களுக்குமான 3 மாத தவணையை தள்ளி வைத்துள்ளது. 3 மாத இஎம்ஐ நம்ம கட்ட தேவையில்லை, அதை வந்து பின்பு கட்டிக்கொள்ளலாம் என்று ஒரு சலுகையை கொடுத்திருக்கிறது. அந்த சலுகையின் கருணையை, அதாவது நாம் அனுபவிக்கின்ற அந்த சலுகையின் கருணையை வீட்டில் வசிப்பவர்களுக்கு நாம் வந்து, அதாவது வீட்டு உரிமையாளர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதை அந்த சலுகையை வீட்டில் வசிப்பவர்களுக்கு கடத்த வேண்டும். ஆகவே சட்டபூர்வமாகவும் சரி, இந்த ஊரடங்கு நேரத்தில் அமல்படுத்தப்படுகின்ற சட்டம் ஒழுங்கு சார்பாகவும் சரி, இந்த நேரத்தில் வீட்டில் இருக்கின்ற வாடகைதாரர்களை வீட்டு உரிமையாளர்கள் கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவது என்பது சட்டபூர்வமாக தவறு. சட்டபூர்வமாக மட்டுமல்லாமல் மனிதநேய அடிப்படையிலும், ஒரு மனித தன்மை, ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையிலும் தவறு. அதை போலவே வீட்டில் வாடகை வீடுகளில் வசிப்பவர்களும் கூட ஒருவேளை மாத சம்பளக்காரர்களாக இருக்கலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று சொல்லப்படக்கூடிய வீட்டிலிருந்து பணிபுரியக்கூடிய பணியாளர்கள், முழுமையாக அவர்களுக்கு இயல்பாக வழங்கப்படுகின்ற சம்பளம் வழங்கப்படுகின்ற பட்சத்தில் அவர்கள் இந்த சலுகையை கோராமல், ஏனென்று சொன்னால் இந்த அதாவது மத்திய மாநில அரசாங்கங்கள் வாடகையை இந்த ஊரடங்கு நேரத்தில் கட்டாயமாக வசூலிக்க வேண்டாம் என்று சொல்லியிருப்பது இந்த ஊரடங்கினால் நேரடியாக பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள தொழில்களை, வேலைகளை செய்யும் குடும்பங்கள் அவர்களுக்குத்தானே ஒழிய முறையான அந்த மாத சம்பளத்தை பிடித்தம் இல்லாமல் ரெகுலராக வாங்குவதை போன்று வாங்குகின்ற குடும்பங்கள் இந்த சலுகையை கோராமல் அவர்கள் அந்த வாடகையை கொடுத்து விடுவது என்பதும் ஒரு அவர்களும் யோசித்து பார்க்க வேண்டும். மற்றபடி வீட்டு உரிமையாளர்கள் சட்டபூர்வமாக இந்த நேரத்தில், ஒரு 144 அமலில் இருக்கக்கூடிய இந்த ஊரடங்கு நேரத்தில் அரசாங்கத்தின் அறிவுறுத்தலை மீறி வலுக்கட்டாயமாக வெளியேற்றினால் அது சட்டப்படி தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.